மிக்ஜாம் புயலால் பெய்த கனமழையால் வாழ்வாதாரம் இழந்து நிற்கும் பொம்மை வியாபாரியின் நிலையை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வெள்ள நீரில் கரைந்த மண் பொம்மைகள் ஒருபுறம், முழங்கால் அளவு தண்ணீரில் மூழ்கிய பீங்கான் பொம்மைகளை சேகரிக்கும் பணி மறுபுறம், சாலையில் குளம் போல தேங்கிய மழைநீரில் இந்த பெண்மணி தேடிக்கொண்டிருப்பது பொம்மைகளை மட்டுமல்ல, அவரது வாழ்வாதாரத்தையும் தான். ஆவடியைச் சேர்ந்த பொம்மை வியாபாரியான வள்ளியின் வாழ்வில் அழியாத வடுவை ஏற்படுத்திச் சென்றுள்ளது மிக்ஜாம் புயலால் ஏற்பட்ட பெருவெள்ளம். கணவரை இழந்த நிலையில் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கும் வாழ்க்கையை நகர்த்துவதற்கும் ஆதாரமாக இருந்த பொம்மை வியாபாரம் மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் சிதைந்து போயுள்ளது. கடன் வாங்கி விற்பனைக்கு வைத்திருந்த 80,000 ரூபாய் மதிப்பிலான மண் பொம்மைகள், பீங்கான் பொம்மைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டதாக வேதனையோடு கூறுகிறார் பொம்மை வியாபாரி வள்ளி. இப்பதான் திடீர்னு சார் வந்து பார்த்தா 70,000-80,000 பொருள் கடையில இருந்து சார், எல்லாம் மண்ணு பொம்மை, பீங்கா பொம்மை, சட்டிப்பானை, ஜாடி, புது புது ஜாடி இப்பதான் எடுத்து வச்சேன். தீபத்துக்கு அகலு மீந்து போச்சு, அது எல்லாமே போயிடுச்சுங்க சார், கால்வாசிக்கும் தெரியல. அரசு உதவிக்கரம் நீட்டினால் மட்டுமே வாழ்வாதாரம் மீளும் என்கிறார் பொம்மை வியாபாரி வள்ளி. அவ்வளவு தண்ணி வந்ததே இல்ல, எல்லாமே முழுகி போய் ஒரு ஒரு பொருள், ஒரு ஒரு பொம்மைலாம் 800-1,000 ரூபா சார். ஒரு ஒரு மண்ணு பொம்மை ஒன்னு ஒன்று 700-800-1,000-2,500 ரூபா எல்லாரையும் பாருங்க, தூக்கி கடாச்சிட்டேன் எல்லாத்தையுமே. ஒன்றுக்கும் உருப்படலை, அல்லையே ஊறி போய் பார்த்தோன்னு மனசே சரியில்லை, என்ன பண்றது. இவ்வளோ மனசுக்கு ஐதுனே தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன். வேற யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு அது யாரும் ஆள் இல்லை சார். பசங்க நான் ஒன்றே தான் இருக்கேன், பிள்ளைங்களை படிக்க வச்சுக்கின்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். இதை வச்சு தான் பொழைப்பே. ஏதோ இதுக்கு தண்ணியில போனதுக்கு வந்தது, ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல கொஞ்சம் ஒரு உதவி பண்ணா கொஞ்சம் ரொம்ப நல்லதா இருக்கும், நல்லா இருக்கும் சார். சாலையோரம் கடை வைத்திருந்த பலரும் இதே போன்ற துயரத்திற்கு ஆளாகி உள்ளனர். கரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான், கரைமேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான். மீனவர்களுக்கு மட்டுமே பொதுவாக பாடப்பட்டு வந்த இந்த பாடல் பொம்மை வியாபாரி வள்ளி போன்ற பலரது வாழ்க்கையிலும் பொருத்தமாக்கி இருக்கிறது மிக்ஜாம் புயலால் பெய்த கனமழை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் மோகன்ராஜ்.